ஹாய், இன்றைக்கி தட்டை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை சீடைக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ரெண்டு அழாக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா தண்ணி ஒரு நாலு டம்ளர் தண்ணி போட்டு அதை ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு நல்ல அந்த பச்சரிசியை ஒரு 3 to 4 hours காய வச்சு அந்த காஞ்ச அரிசியை ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு அழாக்கு அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு அரை அழாக்கு உளுந்து போடணும். இப்போ அரிசி வந்து நீங்கள் நல்லா அழாக்கில் எடுக்கும்போது நல்லா கூம்பாக அரந்தா எடுத்துக்கலாம். உளுந்து வந்து தலை தட்டி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து உளுந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். அரை அழாக்கு எடுத்துட்டு அதை நல்லா இழுப்பச்சட்டியில் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணும்போது அது நல்லா செவக்கணும். செவந்து வந்த உடனே அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கீங்களா, அந்த அரிசியை வாணியில் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த வறுக்கும்போது கோலம் போட்டு பார்க்கலாம். கோலம் போட்டால் அது வந்து கை நடுவில் இடைவெளியே இல்லாமல் வந்ததுன்னா வறுத்தாச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு அரிசி மாவு வறுக்கும் போதே தெரியும் நல்லா சில்கியாக இருக்கும். அரிசி மாவு பார்க்கும்போதே இந்த பக்கம் எடுத்தால் அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் எடுத்தால் இந்த பக்கம் போகும், அந்த மாதிரி ஒரு சில்கி நேச்சர் வரும்போது நீங்கள் நல்லா அரிசி மாவு வறுத்தாச்சுன்னு அர்த்தம். அரிசி மாவு வறுத்தப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா வறுக்கும்போது சில சமயம் கட்டி தட்டும், அந்த கட்டியெல்லாம் எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்க உளுந்தை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதையும் நல்லா ஜலிச்சு இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா உளுந்த ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்த மாவு, ஜலித்த உளுத்த மாவு இந்த வறுத்த அரிசி மாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 teaspoons காரம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon ஹிங் பவுடர், பெருங்காயப்பொடி. அப்புறம் 2 teaspoons நல்லா வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஆட் பண்ணிவிட்டு வெண்ணெய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அட்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி, ரொம்ப தண்ணி போட்டு பிசை கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல க்ளீன் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து அது மேலே வச்சுட்டு அது மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டில் ஆயில் தடவி இந்த ஆயில் தடவின சைடு அது மேலே வர மாதிரி வச்சு சப்பாத்தி உருட்டுறதில் வச்சு நல்லா பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி நல்லா ஷார்ப்பான எண்டு இருக்க மூடியாக எடுத்து அதை சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணுங்கள். இப்போ இது எடுக்கும்போது தான், எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் கீழேருந்து பிளாஸ்டிக் கவரை இப்படி எடுத்து வச்சுட்டு அதை எடுங்க. எடுத்து நல்லா காஞ்ச எண்ணெயில் போடுங்க. நல்லா காஞ்ச எண்ணெயில் நிறையவே போடலாம். இது ஒரு 10 தட்டை சீரை ஒரே இதில் போடலாம். போட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு திருப்பி திருப்பி பொறிச்சு எடுங்க. நல்லா செவக்க பொறிக்கணும். நல்லா ஒரு மாதிரி பொன் கலரில் பொறிச்சு எடுத்திங்கன்னா அது எடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் செவந்துடும் அந்த மாதிரி. ஸோ இந்த தட்டை சீடை ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் கருவேப்பிலை சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். சில பேர் பச்சை மிளகாலாம் கூட போடுறான், ஆனால் நான் வந்து காரப்பொடி தான் போடுவேன். இதோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது எடுத்திங்கன்னா அது எடுத்து போட்டவொடனே கொஞ்சம் செவந்துடும். இன்னொரு வே ஆஃப் டூயிங்கும் இருக்குது. அந்த தட்டை சீடை என்ன பண்ணலான்னா, அந்த பிளாஸ்டிக் ஷீட் ஆஷஸ்வல் ஆயில் போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. சேம் அளவு உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பியும் அது மேலே ஆயில்டு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு இந்த டவரா, ஒரு டவரா மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா சர்க்கிள் சர்க்கிளாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோரார்ல சர்க்கிளாக வரும். நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிளாக வரும். அந்த சர்க்கிளை எடுக்கும்போதும் நீங்கள் கீழே பிளாஸ்டிக் ஷீட்டை தூக்கிட்டு இதை முன்னாடி கொண்டு வந்து எடுக்கணும். எடுத்து திருப்பி எண்ணெயில் போட்டு நீங்கள் இதே மாதிரி முன்னாடி செஞ்ச மாதிரியே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த தட்டை சீடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.